மெட்ரோ சிவன் வெளி தேப்பா நான் வந்திருக்கேன். உள்ள போய் நம்ம எப்படி போறது என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மாணிக்கவாசரோட பிறந்த இடம் திருவாதூர் தான் நம்ம பார்த்துட்டு அந்த ஆட்சியில் தான் இருக்கேன். ஆனால் உள்ள போனால் கூட்டிட்டு மாதிரி தெரியுது. இப்போ வேணா உள்ள போய் காஞ்சி பாருங்க அந்த இடத்துல கூட்டிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவாதூர் திருமறைநாதர் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட சிறப்பு, அப்புறம் இந்த கோயிலை பற்றின விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து வரப்போகுது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கோயில் வந்து எவ்வளோ பிரசித்தி பெற்றதுன்னு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த கோயிலையுமே ஒரு ஃபுல்லாக ஒரு டூர் மாதிரி சுற்றி காமிக்க போகிறேங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இப்போ எங்கே நிற்கிறோன்னா, கோயிலுக்கு வெளியே நிற்கிறோம். தெரியும், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த கோயில் கோபுரம் தெரியும். இது வந்து அரச மரத்தடி பிள்ளையார். எல்லா சிவன் கோயிலுமே இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் வந்து இந்த அரச மரத்தடி பிள்ளையார் தாங்க. பாருங்கள் இந்த கோயிலை நாங்கள் ஃபுல்லாக காட்ட போகிறோம். நின்றுக்கிட்டு இருக்கிறது தான் திருவாதூரோட சிவன் கோயில். அந்த வாசலில் தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். சாமி முட்டை அப்படியே சுற்றுறது கீழே இறங்கணும்ல, அந்த படி எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப பெரிய கோயிலுங்க, சரியான பெருசு. நான் இப்படி இருக்கும்னு அந்த கோயிலை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாத நோய் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா வாத நோய் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் வந்து சனி பகவானோட வாத நோயை வந்து தீர்த்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வாத ஊர் அப்படின்னு பெயர் பெற்றதான். இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். மாணிக்க வாசகரோட கல்லறையும் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே நாங்கள் போனோம், அங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கொரோனா டைம்னால யாருமே இல்லை கோயிலில். கொஞ்சம் கொரோனாக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு கோயிலெல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்கிற நிலமையில் வந்து இருந்தது. அப்போ ஓப்பனில் இருந்தது இந்த கோயில். அப்படியே கோயில் சைடு அந்த சைடு வறண்டா மாதிரி இருக்குது, அப்படியே தூண் தூணாக பார்க்குறதுக்கு அப்படியே கல் மாதிரி, கல் தூண் மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்கும் பாருங்களேன். அதைத்தான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். கல் இப்போ இந்த கல் தூணில் வந்து நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கனால அப்படியே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. யானை மாதிரி இருக்கா, இந்த யானை மாதிரி இருக்கிறதுல வந்து மேலே அப்படியே வந்து சாமியை வச்சு ஊர்வலம் மாதிரி சுற்றி வருவாங்க, கோயிலை சுற்றி வருவாங்க. அப்புறம் இங்கிட்டு பாருங்களேன், மாடு மாதிரி இருக்கும், காளை மாடு மாதிரி. இந்த காளை மாட்டுலேயுமே வச்சு மேலே சாமியை வச்சு கோயிலுக்குள்ளே சுற்றி வருவாங்க. கோயில் மூலையெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கால டைம்னால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெளிச்சமாக வந்துடும். இப்போ பாருங்களேன், இந்த சாமி இது சாமியை சுற்றி வர்றதுலாம் பாருங்களேன். இங்கிட்டு சிங்க மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அங்கிட்டு காளை மாடு வச்சுருந்தாங்க. நல்லாயிருக்கும், பெரிய கோயிலாக இருக்குது பார்க்குறதுக்கு. கால நேரத்தில் அந்த குருவிங்களோட சத்தம் வந்து ரொம்பவே மனசுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருந்தது. ஆனால் கோயிலுக்கு ஒன்று ரெண்டு பேர் வந்து வந்துக்கிட்டே தாங்க இருந்தாங்க.
இப்போ ஒருத்தவங்களுக்கு வீட்டில் வாத நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னாலும் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்மகிட்ட கொடுத்து விட்டுருவாங்கங்க. அந்த எண்ணெயை வந்து அந்த வாத நோய் உள்ள இடத்துல கையிலையோ காலிலையோ தேய்ச்சோன்னா வாத நோய் வந்து முற்றிலும் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. மதுரைக்கு யார் யார் வரீங்களோ மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்குறதுக்கு, மதுரையை சுற்றி பார்க்குறதுக்கு யார் யார் வரீங்களோ அவங்க எல்லாருமே 25 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்பவே அழகான கோயில். இந்த கோயிலில் வந்து என்னென்ன அபிஷேகம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்குறாங்க. அந்த போர்டை தானே இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எது எது கொடுக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு வந்து தருவாங்க, அதோடய பயன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். தேங்காய் துருவல் கூட இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அது வந்து சொல்லணுன்னா இப்படி ஒரு கோயில் இருக்கிறதா வந்து யாருக்குமே இந்நாள் வரைக்கும் ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கோயில். ஒவ்வொரு தடவையும் விழாக்கள்லாம் வந்து அப்படி நடக்குமா, திருவிழாக்கள்லாம். இந்த தீர்த்தம் வந்து கபில தீர்த்தம். இந்த தீர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபில தீர்த்த கிணறு வந்து சனீஸ்வர பகவானால் உருவாக்கப்பட்டுச்சாங்க. எல்லா சாமியும் இருக்குது, தேவநாயக அம்மன் சன்னிதி எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த வேதநாயகி அம்மன் வந்தமா, அது வந்த பிறகு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இப்படி இருந்துச்சு. இப்போ அப்படியே பாருங்களேன், அங்கிட்டலாம் பிளாஸ்டிக் பை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு சில இது போட்டிருக்காங்க. அங்கிட்டு குரங்கு இந்த மாதிரி மரத்தில் வந்து, வேப்ப மரத்தில் வந்து நிறையா குரங்காக உட்காந்துருக்கு. அது இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வேதநாயகி அம்மனோட சன்னிதானத்துக்கு தான் இப்போ போகிறோம். அப்படியே வேதநாயகி அம்மன் கோயில் வந்து இறங்கி வந்துட்டு இந்த சைட் பார்த்தா வேலியாக அடைச்சிருக்காங்க, அங்கிட்டு பார்த்தா செடியும் மரமும் வச்சுருக்காங்க. இது வந்து சாமிக்கு பின்னாடி இந்த சுற்றி வரும் பகுதிங்க. அதுவே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இங்கே ஒரு வசனம் எழுதி போட்டிருந்தாங்க பாருங்கள், அது உண்மையிலே வந்து சூப்பர் வசனங்க. அந்த வசனத்தை நான் காமிக்கிறேன். இது யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலய தூய்மை ஆண்டவன் சேவை. நம்ம தின்னூறுலாம் வாங்கிட்டு அங்கங்கே வச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் வந்து விளக்கு போடுறேன்னு அந்த இடத்துல போடாமல் வேறு எங்கேயாச்சும் போடுவாங்க, அப்படியே எண்ணெய் ஆயிரும் அந்த இடம்லாம். இந்த மாதிரியெல்லாம் கோயிலில் வந்து நம்ம பண்ணவே கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி வாசகம் வந்து எழுதி போட்டிருக்காங்க. காலேஜ் க்ளோஸ். ஆமாம் ஆமாம். இந்த பாட்டு இருந்தாலும் அவங்க கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்டு. இந்த கோயிலில் வந்து சுற்றி சுற்றி சாமி கும்பிடணும் அப்படின்னா ஒரு அரை நாள் கூட நம்மளுக்கு பத்தாதுங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா நல்லா கோயிலில் நல்லா சுற்றி பார்த்துட்டு போகலாம்.
இங்கே ஒரு கோபுரம் இருக்கு பாருங்க அழகா. அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க, குப்பைகளை இங்கே கொட்டாதீர்கள், இங்கே வந்து விளக்கேற்றக்கூடாது. இப்படிலாம் இவ்வளோ பெரிய கோயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லை, அதனால வாசகங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க. இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த கபில தீர்த்தம், இதில் தான் வந்து சாமிக்கு வந்து திருமறைநாதருக்கு வந்து டெய்லியும் அபிஷேகம் வந்து இந்த தீர்த்தம் மூலமாக தான் பண்ணுறாங்க. கோயிலில் வந்து இந்த திருமறைநாதர் கோயிலில் வந்து 7 தீர்த்தங்கள் இருந்தது தான் சொல்லப்படுது. இது ஒரு தீர்த்த கிணறு தான். இதெல்லாம் இப்போ வந்து க்ளோஸடு மூடிட்டாங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி எப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகான வயல்வெளி கோயிலுக்கு முன்னாடி ஃபுல்லாக இருந்தது. நல்ல ஒரு கிராமத்தில் ஒரு இயற்கை சூழலில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஏரிங்க, அந்த ஏரிக்கு நடுவில் ஒரு சாமி வந்து இருந்தது, அதை நான் காட்டுறேன். இந்த கோயிலில் வந்து சனி பகவான் வந்து ஒரு காலம் அடக்கி காட்சி அளிக்கிறாருங்க. ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும், ஒரு சில கோயிலில் தான் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும் வியூவு. இங்கே பாருங்கள் இந்த ஏரியை எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இங்கே தெரியுது பாருங்கள் ஒரு சாமி. ஆக்சுவலி இந்த சாமி வந்து ஏரிக்கு நடுவில் இருந்தது, அது என்ன சாமின்னு எங்களுக்கு தெரியல. யார்கிட்டையும் கேட்போன்னு பார்த்தாலும் காலையில் வந்து ரொம்ப பேரை வந்து அங்கே இல்லைங்க. மாணிக்கவாசரோட பிறந்த இடம் திருவாதூர் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்ச்சில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உள்ளே போனால் பூட்டியிருக்க மாதிரி தெரியுது. இப்போ வேணால் உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த இடத்துல பூட்டியிருக்கதா.
இது வந்து மாணிக்க வாசகர் வந்து நினைவிடங்க. இது வந்து கொஞ்சம் தூரத்திலே தான் இருக்குது. இது வந்து மாணிக்க வாசகரோட திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து யார் யார் வரீங்களோ அவங்க வந்து இந்த மாணிக்க வாசகர் கோயிலையும் வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆர்ஆர் லைஃப் ஸ்டைல் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.